வெல்கம் டு அவர் சேனல் பிஜின் லவ் பை ரிச்சி ஷேக். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து இந்த பிகினர்ஸ்க்காக தான் திருப்பி வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ சீசனுக்கு நம்ம ரெக்கெல்லாம் பிடிங்கி கொடுத்து புறாக்களுக்கெல்லாம் ரெக்கை வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெக்கை வந்துக்கிட்டு இருக்கப்போ புறாக்குக்கு வந்து நல்லா தீனி கொடுக்கணும். அது மோல்ட்டிங் ஆகி வர அளவுக்கு நல்லா தீனியை கொடுத்துட்டோம்னா இந்த சீசனில் ஓட்டுறப்ப அந்த ரெக்கை கொட்டுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த சத்திரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அந்த புறா சோப்பில் இருக்குது. அந்த சத்திரியும் புறா தீனி திங்கிற களமும் சத்திரியிலேருந்து புறா பார்த்தா அந்த தீனி திங்கிற களம் தெரிகிற அளவுக்கு சத்திரி அமைக்கணும். சத்திரியை ஒரு எண்டில் அமைச்சு அங்கேருந்து அந்த புறா இன்னொரு இடத்துல இறங்கி தீனி திங்கிற இடத்துக்கு வர மாதிரி சத்திரி இருக்கக்கூடாது. சத்திரியும் அது தீனி திங்கிற களமும் அது சத்திரியிலேருந்து பார்க்குறப்ப தெரியும். அப்போ தான் புறா திறந்து விட்டு புறா உட்கார வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அந்த புறா வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த சீசனில் இன்னொரு விஷயம் வந்து இந்த கமாலில் கேட்டிருந்தாப்பில் டபுள் காட் அந்த ரெட்டை முள்ளு புறா வந்து இடம் மாதிரி உட்காருமானேன். அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து கரூரில் அந்த ரெக்கார்ட் பிரேக் டைம் பிறந்த அந்த ஜார்ஜினி புறாவே 3 நாள் 7 மணிக்கு மேலே உட்காந்து 2-3 வருஷம் அந்த புறாவே வந்து ரெட்டை முள்ளு புறா தான். ரெட்டை முள்ளு புறா பிகினிங் ஸ்டேஜில் அதை கொஞ்சம் லேட்டாக கழித்து செட் பண்ணணும். அதான் இதில் விஷயம். ரெட்டை முள்ளு புறா இடம் மாறி உட்காரலாம் கிடையாது. இடம் மாறி உட்காரத்துக்கு அந்த கண்ணு தான் காரணமே தவிர முள்ளு காரணம் கிடையாது. கண்ணில் வந்து அந்த ஓவல் சைஸ் கருவிலி இருந்துச்சுன்னா அந்த புறா இடம் மாறி உட்காரணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த புறா ஓட்டு காலத்தில் இந்த சீசனை நம்ம கொடுக்க மீதே ஊற வச்ச தீனியை வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்ச தீனி கொடுத்தோம்னா அந்த புறாக்களுக்கு வந்து ரொம்ப டைஜஸ்ட் ப்ராப்ளம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதனால் ஊற வச்ச தீனியை பெரும்பாலும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஊறாத தீனியை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நைட்டெல்லாம் தண்ணிக்கு தாகத்தில் இருக்கும். ஊற வச்ச தீனி கொடுங்க. இந்த ரெக்கை பிடிங்கி கொடுத்துருக்க புறாக்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்க அந்த ரெக்கையை நினச்சி விடுங்க. ஒரு கமாண்டில் கேட்டிருந்தாங்க சாதா புறாக்கு வந்து ப்ரீடர் ரேசர் ப்ரீடிங் கம் ரேசர் இந்த புறாங்களை கண்ணை காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்லி சொன்னாங்க. அதுக்கான எனக்கு டைம் இல்லை, யாரும் ஆள் இல்லை கூட இருந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நான் அது மிக விரைவில் அடுத்த வீடியோவாகவே அந்த ப்ரீடர் ப்ரீடிங் கம் ரேசர் ரேசர் கம்ப்ளீட் ரேசர் இதை சொல்லி காட்டிடுறேன். இது சாதா கர்ணப்புறா ரோமரு எல்லாத்துக்குமே வந்து கலர் தான் வித்தியாசம்னு கிடையாது. அந்த ஐ சைன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த கண் என்ன செய்யும், ரெண்டாவது அந்த கருவிழி வாப்ளிங் ஆகிறது அதுதான் புறாவோட ஐ சைனு. அந்த ஐ சைன் வந்து 3 புறாவுக்கும் காமன் தான். அதில் இருக்க கலர்ஸ் வந்து அந்த ஐரிஸோட கலர்ஸ் தான், அந்த கிராவல்ஸ் தான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ண போகுது. அதோட ரேசிங் குவாலிட்டியை முடிவு பண்ண போகுது. அது வந்து ரேசராக இருக்கிறதும் ப்ரீடராக இருக்கிறதும் அந்த குவாலிட்டியை வச்சே தெரிஞ்சிடலாம். அந்த கலர் குவாலிட்டியை அந்த 4th சர்க்கிள் 5th சர்க்கிளில் வந்து மேகம் மூட்டமாக இருக்கிறது, மேகம் மூட்டை மாதிரியான ஐரிஸ் இருக்கிறது, இல்லை பிளெயின் ஐரிஸ் இருக்கிறது. இந்த பிளெயின் ஐரிஸ் இருந்தாவே அந்த புறா மேக்ஸிமம் ரேசராக தான் இருக்கும். அதில் ஏதாவது 1-2 புறா 5th சர்க்கிள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது வந்து ரேசிங் கம் ப்ரீடராக ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோஸோட அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவாக அதை ஒரு ஆளை வச்சு எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்பொழுதைக்கு நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச வீடியோ என்னென்னா இந்த சீசனுக்கு தீனியை ஊற வச்சு போடுங்க, சிக்காவாம இருக்கும். ஹெவியாக பேர்டு வச்சுருக்கவங்க அந்த ரொம்ப புறாவுக்கு ரெக்க பிடிங்கி கொடுத்துருக்கவங்க அது தான் அந்த புறா வந்து எச்சத்து மேலேயே புறா நிற்கிற மாதிரி கூண்டு அமைப்பை வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா ரேசிங் புறா அத்தனையும் சிக்காகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே எச்சத்து வேறு வழியில் எச்சத்து மேலே தான் புறா நின்று ஆகணும்னா டெய்லி க்ளீன் பண்ணிடுங்க. வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு அது க்ளீன் ஆகிடும். புறா ஓட்டுறதுக்கு வந்து புறாவை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருக்கணும். அந்த கடத்திரிலாம் அடிப்படாத அளவுக்கு
பிடிச்ச அறையில் விடுற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருந்து மேலே ஏறுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கடத்திரி அடிப்படும். ஒரு மாதத்துலலாம் கடத்திரி அடிப்படுற அளவுக்கு ரெக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அது வந்து ஓரளவுக்கு பறந்துடும். இந்த முன்னாடி தான் நல்ல நல்ல புறாக்கள்லாம் திரி அடிப்பட்டு ஓட்ட முடியாமல் போய் சிக்கிக்கும். அது மாதிரி ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு புறாவை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வருஷம் புடிஞ்சு கொடுத்த புறாக்கள் இல்லாமல் ரெக்க புடிஞ்சு கொடுக்க முடியாத புறாக்கள் வந்து நம்ம கையில் வந்து பட்டாக்கள் வந்து நிறையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வர புறாக்கள் வந்து வந்துருச்சு, ரெக்க புடிஞ்சு கொடுக்குற சமயத்துலலாம் சின்ன குஞ்சாக இருந்துருச்சு, அந்த சிக்கா இருக்கு புடிஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் அந்த புறாங்களை வந்து ஏப்ரல் மாதத்தில் கலைக்கும் மீது அது நல்லா பறக்கிற மாதிரி, இல்லை அது பறந்து நல்ல பிளட் லைனாக இருக்கும் பறக்கும் அந்த லைனுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க புறாக்களை ஏப்ரல் மாதத்தில் வந்து ஓட்டி பார்த்து தயார் பண்ணதுக்கப்புறம், இப்போ வந்து இந்த குருவி சீசன் ஃபுல்லாகவே அடிக்குது. அந்த சில பேர் வந்து சித்திரை அந்த மலைக்கு அப்புறம் குருவி வராதுன்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அந்த சித்திரை மலையில் வந்து குருவிக்கு ரெக்க கொட்டிடும் பழைய அந்த காலத்து முறையில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் டவரில் தான் இருக்குது, அதனால் அதுக்கு மலை முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. வருஷம் ஃபுல்லாக அதை அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த இது ஏப்ரல் மாதத்தில் ஓட்டி தயார் பண்ணி அது நல்லா பறக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ரெண்டு ஒன்றரை கல்லி ரெண்டு கல்லி ஆயிடுச்சுன்னா, அந்த புறாங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து கடத்திரியை பிடுங்கி விட்ருங்க, பிடுங்கி கொடுத்து நிறுத்திடுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஜூன் ஜூலையில் தான் ரேஸ் வரவங்க தான் இதை செய்ய முடியும். இதை வந்து அவங்க வந்து அந்த ரெக்கையை பிடுங்கி கொடுத்து அந்த புறாவை வச்சுருந்தோம்னா காற்று எடுக்கிறப்ப அந்த பட்டாங்க வந்து நல்லா பெரிய அளவுக்கு மோல்ட்டிங் ஆகி நல்லா வந்துடும், புறா ரெக்க ஃபுல்லாக வந்துடும். இந்த சீசனில் அந்த ரேஸுக்கு ஓட்டலைனாலும் இந்த வருஷத்துக்கு அந்த புறாவை கரெக்டாக ஓட்டி பார்த்துட முடியும். இந்த வருஷத்துக்கு அந்த புறாவை நல்ல டைம் பறந்து நல்ல அதோட ஃபினிஷிங் எல்லாத்தையும் உங்களால் செக் பண்ணிட முடியும். ஏப்ரல் மாதம் கடைசியில் கூட நீங்கள் அந்த புறாங்களை அது ரேஸுக்காக கான்செப்டுக்கு இல்லாமல் இந்த லைனேஜை வந்து நம்ம சேர்த்துருக்க ஜதை வந்து கன்ஃபார்மாக பறக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அந்த புறாவை வந்து ஒரு ரெக்கை பிடுங்கி கொடுத்து ஏப்ரல் கடைசியில் பிடுங்கி கொடுத்தீங்கன்னா 40 days ஆகும் ரெக்க வரத்துக்கு. அப்புறம் முத்தக்கொள்ள அது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே தயார் பண்ணிட்ட வாசி இந்த சீசன்லேயே இந்த வருஷத்துலேயே அந்த புறாவை ஓட்டி காற்றுல அது எவ்வளோ நேரம் பறக்குதுங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். அந்த நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நெக்ஸ்ட் இயர் அந்த புறாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கும். அதனால் எந்த புறாவாக இருந்தாலும் அந்த புறா வந்து யங் பேர்டு கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதத்தில் 2.5 கல்லியாக இருக்கிறது ரேஸுக்கு பயன்படாமல் போயிடும். 1.5 கல்லி 2 கல்லியாக இருக்கிறது அதை நீங்கள் வந்து கடத்திரியை பிடுங்கி விட்டு வச்சுருந்து ஜூன் ஜூலையில் ஓட்டி அந்த புறாவோட ஃபுல் டைத்தை பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து நான் பிகினர்ஸுக்காக தான் பண்ணுறேன். இருந்தாலும் நான் எல்லா வீடியோவும் நான் பண்ணியிருக்க வீடியோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி வர புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னால வந்து பழைய வீடியோக்களை தேடி எடுக்க முடியாது. அதுக்காக அவங்க தேடி எடுக்கணுன்னா எடுக்கலாம், அவங்களால அந்த அளவுக்கு பொறுமை பத்தாது. ஏன்னா இவங்க இப்போ ஃபாஸ்ட்டு ஃபுட்டு காலத்தில் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து திருப்பி பண்ணுறேன். அந்த வீடியோ பண்ணாமல் நான் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் என் கூட ஃபுட்பால் விளாட்ற பசங்கள்லாம் இருக்கவங்க வீடியோ ஏன் பண்ணல வீடியோ ஏன் பண்ணலன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க கூட தான் ஃபுட்பால் விளாட்றேன். அதில் அந்த கோகுல்னு ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையன் ஒரு ராமுன்னு ஒரு தம்பி இருக்காப்புல, அவர் இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வீடியோ பண்ணலன்னா புறாக்காரங்க கேட்குறாங்களா இல்லையோ, என் கூட விளாட்ற ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து கேட்பாங்க வீடியோ பண்ணலையா பண்ணலையான். சல்மான் ஒருத்தன் இருக்கான், அவன் கமாண்டெல்லாம் படிச்சிருவான். இந்த மூணு பேருமே கமாண்டை படிச்சிருவாங்க. ரொம்ப இதாக நான் கிரௌண்டில் நான் ரொம்ப சேட்டை பண்ணேன்னா உடனே சொல்லுவானுங்க, நான் அடுத்த வீடியோவில் வந்து கமாண்டில் உன் நம்பரை போட்டிருவேன் உன் நம்பரை போட்டிருவேன்னு இந்த மூணு பேருமே என்னை மிரட்டுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும். அவனுங்களுக்காக பண்ணுறதா இல்லை, அவனை என்னை சார்ந்தவங்க
புறாவுக்கு அப்பாற்பட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வீடியோ போடலன்னா ஏன் வீடியோ போடல வீடியோ போடலங்கிற கேள்வி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் போட்ட சப்ஜெக்டாக இருந்தாலும் இது இருக்க யூத்துக்கு வந்து போய் சேருமேனுங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பிடிக்க ஆள், வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த ப்ரீடர் ரேசர் ப்ரீடிங் கம் ரேசர் இதை எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.